ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் இறால் இருந்துச்சு, அதை வச்சு இறால் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் அது முத இறாலை சுத்தம் பண்ணி அதை நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சள், மிளகுத்தூள், வத்தல் தூள், உப்பு எல்லாம் போட்டு பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம், அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு இருந்ததுக்கப்புறம் மசாலா போட்டு தடவி வச்சுருந்த இறாலை எடுத்து போட்டு பொரிச்சிக்கிடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சிக்கிடலாம். அது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அது தனியாக வச்சுக்கிடலாம். அப்புறம் அதே எண்ணெயில் ரெண்டு பல்லாரி நான் நீல வாக்கில் வெட்டியிருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கோஸு அதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கிடலாம். நல்லா ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு வேக வைப்போம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக விடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு குடமிளகாவை சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா கிளறிட்டுக்கிடலாம். நல்லா கிளறிட்டே இருக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம போட்ட காய்கறிகள் கொஞ்சம் அரைப்பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, வத்தல் பொடி போட்டு கிளறி விடுவோம். காய்கறிலாம் கொஞ்சம் வெது வருவோம். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச இறாலை உள்ளே போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கலாம். அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு தக்காளி ஜாஸ் ஊற்றிருக்கேன், அதையும் ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். நல்லா அந்த காய்கறி எல்லாம் அது கூட சேர்ந்து, அந்த தக்காளி ஜாஸு இறால் எல்லாம் அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் அது கூட ஒரு முட்டை அதையும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும், நல்லா அப்படியே கிளறிக்கிட்டே இருப்போம். பக்கம் கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிச்சு வச்ச சோத்தை அதில் எடுத்து போடலாம். சீரக சம்பாலும் சோறு பங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.